இரண்டாவது வருடத்தை நினைவு கூற புதுக்குடியிருப்பிலிருந்து எங்களுடைய யாத்திரையை இன்றைய தினத்திலே நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். சிறப்பாக மலையக மக்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து இன்றைக்கு 200 வருடங்கள் ஆகின்றது. அவர்களுக்கு இருக்கிறதான அடிப்படை வசதிகளின்மை, காணி உரிமமின்மை, வீடின்மை, கல்வியிலே அவர்கள் இருக்கின்ற நிலைமை போன்றவற்றை சர்வதேசத்துக்கும் இலங்கையில் இருக்கின்ற ஏனைய இன மக்களுக்கும் எடுத்து கூறுவதும் விசேஷமாக அந்த மக்கள் இலங்கையில் வந்து இலங்கையின் பொருளாதாரத்திலே இலங்கையின் வளர்ச்சியிலே அவர்கள் நமக்கு தந்திருக்கின்ற அர்ப்பணிப்பை நினைவு கூறவும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மலையக மக்களுடைய வாழ்வியலிலே மாற்றம் வரவும் மலையக மக்களின் வாழ்விலே புதிய ஒரு திருப்பு முனை ஏற்படவும் அவர்கள் ஒரு பேசு பொருளாக மாறவும் அவரிடம் இருக்கின்ற கலை பண்பாடுகளையும் அவரிடுகின்ற பண்பாடுகளையும் கொண்டு வரவும் அவர்கள் தனியான ஒரு இனமாக அடையாளப்படுத்தவும் இந்த பாத யாத்திரையையும் ஒரு விழிப்புணர்வு நிகழ்வையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி. வடகிழக்கு மக்கள் சார்பான இந்த மலைய மக்களுக்கான ஆதரவு கரத்தை நீட்டுவதுதான் இந்த பாத யாத்திரை. நாங்கள் ஆதரவு பாத யாத்திரையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது 3 நாட்கள் நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இன்று புதுக்குடியிலிருந்து ஆரம்பித்து கிள்ளுச்சி வரை இந்திய பாத யாத்திரை முடிவடையும். மறுநாள் நாளை வந்து கிள்ளச்சியிலிருந்து ஆரம்பித்து வவுனியா வரை எங்களுடைய பாத யாத்திரை நடைபெறும். அதுக்கு அடுத்த நாள் வந்து வவுனியாவிலிருந்து மதுவாச்சி வரை எங்களை பாத யாத்திரை நாங்கள் நடைபெற தீர்மானித்திருக்கிறோம். இது அந்த மக்களுக்கு ஒரு ஆதரவை கொடுப்பதான் இந்த நடைபயணத்தின் நோக்கம். நன்றி. தென்னிந்திய பகுதியிலிருந்து மலையகத்தில் குடியேற்றப்பட்ட மக்களின் 200வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு இன்று அவர்கள் எந்த வழியில் அந்தைய காலத்தில் சென்றார்களோ அதே போல் தலைமன்னாரிலிருந்து மாத்தளை நோக்கி அவர்கள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த நடைபயணத்திற்கு ஆதரவாக வடமாகாணத்தில் இருந்து இன்றைய தினம் முல்லைத்தீவில் இந்த பேரணியை ஆரம்பித்து கிள்ளச்சியில் இன்று முடித்து நாளை கிள்ளச்சி முதல் வவுனியா வரை அந்த நடைபயணம் நிற்கின்றது. இன்று மலைய மக்கள் இலங்கையிலே 200 ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு சமூக பொருளாதார உரிமைகளில் பின்தங்கி இருக்கிறார்கள். அதுவே 11 அம்ச கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் தங்கள் இந்த இலங்கையில் சமத்துவமான ஒரு இலங்கை குடிமகனாக வாழ்வதற்காக இந்த இலங்கை அரசாங்கத்திடமும் சர்வதேசத்திடமும் இந்த கோரிக்கையை வைத்து இந்த பேரணியை நடத்துகிறார்கள். அதற்காக வடமாகாணத்தின் சார்பாக நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இந்த பேரணியை இன்று ஏற்பாடு செய்துள்ளோம். இன்று புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே மலையக மக்களுக்கான அவர்களுக்கான உரிமைகளை கோரி நமது இந்த நடைபவனியானது முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் யுவசக்தி மகளிர் அமைப்பினராலும் இதற்கு நாங்கள் மனப்பூர்வமான பங்களிப்பினை நாங்கள் அவர்களுக்கு நல்கி அவர்களுடைய வாழ்வில் ஒளி மலர நாமும் இந்த போராட்டத்தில் இணைந்து கொள்கிறோம். இந்த நடைபவனியானது புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் இருந்து ஆரம்பமாகின்றது.